ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் இவா தமிழ் சேனல். கேப்டன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸாக இருக்குது, ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தமிழிலே பிரம்மாண்டமாக இருக்க ஒரு மான்ஸ்டர், பக்கத்தில் ஆரியா, செமையாக இருக்குது தமிழின் கேப்டன் சொல்லிட்டு. ஸோ வாங்க ட்ரைலர் பகட்டனுக்குள்ளே போயிடலாம், ப்ளே பண்ணலாமா? எதிரி யாராக இருந்தாலும், எதிரி யாராக இருந்தாலும், ஒவ்வொரு ராணுவ தாக்குதலுக்கும் நாலு ஸ்டேஜஸ் இருக்கும். நாலு ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே. எதிரியை அடையாளம் காட்டுறது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்துடைய ஸ்டேஜ் பிளே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆர்மி பேஸில் ஒரு கேப்டன் என்னென்ன பண்ணுவார்ன்றத ஸ்கிரீன் பிளே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய பிரேக் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோ மோஷனில் 2x பார்த்துடுறேன், அப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமே வந்து நார்த் ஈஸ்ட் போர்டிங் டவுன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் காமிக்கிறாங்க லாங்காங்கில், சிட்டியோட அவுட்டர்லேருந்து பார்க்குற மாதிரி. ஸோ ஆர்மி பேஸில் இருக்கவங்களாம் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் ஆள் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃப்ரேம் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்களே. ஸ்னோஃபால் சைடெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஜீப்பில் போயிட்டுருக்காங்க, ப்ரேம் வைக்கிறாங்க. அப்போ டைலாக் பேசுகிறார் ஆரியா, எதிரி யாராக இருந்தாலும் சொல்லிட்டு ப்ரேம் பேசுகிறாரு. சொல்கிறப்ப ரெஜெயின் தான் பர்சன் பண்ணுறாங்க. ஆர்மி மேன் இருந்தாலும் நார்த் தான் ஃபாலோ பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு புக் ஆஃப் வார் சொல்லிட்டு ஒரு புக் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த புக்கில் போட்டிருக்க ஸ்பெசிஃபிகேஷனா இல்லை இவரே வந்து கரெக்டான அசேஷனில் சொல்கிறாருன்னு தெரியல. ஸ்டெப் 1 வந்து எதிரி யார் நம்ம அடையாளம் காண்றதுன்னு சொல்லிட்டு ப்ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ இடத்துல ஒருத்தன் ஒழிஞ்சுட்டு இருக்கான், அவனை தேடி போய் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவரோட ஈட்டை வச்சு சர்வ் வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த டீம், யார் அவன் தீவிரவாதின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ப்ரேம் போயிட்டுருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆரியாவுக்கு வந்து ப்ரேம் வைஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறத நான் 2x போட்டு ஸ்லோ மோஷனில் பார்த்து நெக்ஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் டோனில் அடுத்த 50 seconds பார்த்துடலாம். எதிரியோட பலவீனம் தெரிஞ்சது. செகண்ட் ஸ்டெப், எதிரியை ஏமாற்றது. ஓகே, ஃபைட். நாலு ஸ்டெப் சொன்னால் நாலு ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லியாச்சு, அடுத்த 3 steps அடுத்த 50 seconds எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஸ்டெப்னா பார்த்தீங்கன்னா எதிரியோட வீக்னஸ் பண்ணிடலாம் தெரிஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீக்னஸ் பண்ணி தெரிஞ்சிக்கிறா தான் எதிரியை தோக்கடிக்க முடியும்ல, அது தெரிஞ்சிக்கிறது. 3வது எதிரியை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ப்ரேமைஸாக காமிக்கிறாங்க. ஸோ சொல்கிறப்பே வந்து ஏதோ அட்டாக் போகிற மாதிரி காமிக்கிறாங்க ப்ரேமைஸாக. ஸோ 4th step ஃபைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சண்டை போகிற இடத்துல. ஸோ ப்ரேமைஸாக வந்து நிறைய பேர் காமிக்கிறாங்க, அது ஆரியா அவர்களும் இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போய் அட்டாக் பண்ணி அங்கே தாக்கி ஒருத்தனை சர்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் பண்ணுறாங்க, கேப்டன் வந்து லீட் பண்ணுறது போல் டீமை, அந்த மாதிரி ப்ரேம்ஸாக அவங்க விஷுவலைஸாக காமிக்கிறாங்க. ஸோ விஷுவலைஸ் ப்ரேம்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. வெற்றி செல்வன் அப்படின்றதுதான் வந்து ஆரியா அவர்களுடைய பேர் இந்த படத்துல. அவர் இந்தியன் ஆர்மி போர்ஸ்ல இருக்காரு, அதுல அவர் டீம் அவர் கேப்டனா இருக்காரு. அவங்க கூட கூட 4 பேர் அதுவும் பிரேமில் காமிப்பாங்க. ஸோ 4 பேர் யாருன்றதை விஸ்வேஷம் நான் சொல்லிடுறேன். வேற லட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கோகுல் நந்தன் ஒருத்தர் இருக்காரு, ஹரி சுத்தமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. 4வது பர்சனோட பையன், அந்த பையன் பேர் மட்டும் எனக்கு தெரியல. ஸோ நான் தெரிஞ்சதுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அது பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அதோட சேர்த்து 5 பேர் டீம் மெம்பர். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து கதை மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த 50 seconds பார்க்கலாம் என்ன கதைக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. காரணம் இந்த பாக்ஸ் புரியுதுங்க. கதையை கொடுக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்குள்ள போது நினைக்கிறேன் படம் ஹீரோனியும் சொல்றாங்க. லைஃப் ஆர்னா ஏத்துற காரணம் வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து சொல்றாங்க, டிவைஸ் மாதிரி பாக்குறதுக்கு, ஆனா அது பர்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அதை கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாரு. லவ் பிரேம் காமிக்கிறாங்க, விஷுவலைஸா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. பிரேம்ல வந்து ஒரு காரை காமிக்கிறாங்க, செக்டர் 42 சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு எந்த ஆர்மி ஆபீஸும் வெளியே வந்து கிடையாது. அதுல என்ன அதுக்கு சொல்றாங்கன்றத பாப்போமா. ரொம்ப டிஃபரெண்டாக இருக்காங்கல்ல, எனக்கு இதை பார்க்கறதுக்கு நம்ம படம் தான் பார்க்குறமான்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. நிறைய ஆள் படம் பார்த்துருக்குமா. ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப வந்து நம்ம ஊர்லேயும் எடுக்கிறாங்கப்பா படத்துன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப எனக்கு. ஸோ படம் பார்க்குறப்ப எக்ஸைட்மெண்ட் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் நான் கம்பல்சரியாக. மழை பெய்து சா ஒடிக்குதுங்க என்ன. செக்ஷன் 42 அந்த இடத்துக்கு வந்து போகிறவங்க யாராக இருந்தாலும் செத்து போயிடுறாங்க, திருப்பி வரவே மாட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. லேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ மாதிரி லேபு காமிக்கிறாங்க எடுத்த ப்ரேம் வைஸா. ஸோ சிம்ரன் வந்து சயின்டிஸ்டாக வராங்க போல ப்ரேமில். ஸோ அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ பேக்வேர்டில் காமிக்கிறாங்க, ஒரு அரிய முட்டைகள்லாம் தண்ணிகளில் இருக்கிற மாதிரியும் தண்ணியில் வந்து தண்ணி அசைகிற மாதிரி பேட்டர்லாம் காமிக்கிறாங்க. அதை வச்சு மட்டும் கேல்குலேட் பண்ண தெரியுமா ஸ்கேனரு, அதை வச்சு ஒரு ஜந்து மாதிரி மூஞ்ச காமிக்கிறாங்க ப்ரேம் வைஸா. ஸோ ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விலங்கனை வந்து அங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கதையில் பாக்கலாம்.
அப்படிங்க என்ன ஒரு ஏலியன் சொல்றீங்களா நீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரியாவல் கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க எக்ஸாக்ட்லி அப்படியே கூட இருக்கலாம், ஒரு ஏலியன் கூட இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பிரைமைஸ் வந்து நம்ம எட்டு கால் குச்சி தான் காமிக்கிற பிரைமைஸா வந்து அது ஏலியனடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் பிரைமைஸா வந்து அது பெருசா இருக்க மாதிரி பிரேம்ல வந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த எஃபர்ட்ல வந்து அது எக்கோ கொடுக்குது ஒரு மரத்துல நின்றுட்டு. எக்கோ இவங்க ரேடியோ ட்ராக்கிங்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ட்ராக்கர்ல வந்து எஃபெக்ட் ஆகுது. என்னன்னா என்ன கருமண்டா சொல்லிட்டு அந்த ஈரணி சொல்றாங்க. ஜந்து வந்து உருவாகிற மாதிரி காமிக்கிறாங்க லேப்ல. ஸோ அது கை கால்லாம் உடச்சிட்டு பிரிச்சக்ட் வர மாதிரி காமிக்கிறாங்க பிரேமைஸ். அப்போ நம்ம ஆரியாவில் வந்து கார்ல போயிட்டு இருக்காரு, அந்த செக்ஷன் 512 நினைக்கிறேன் ஆரியாவுக்கு அந்த மூஞ்சி அந்த விலங்கு வந்து காமிக்குது. ஆரியாவுக்கு வந்து டீம் டிஸ்கஷன் சொல்றாரு, ராஜாவோட முக்கியமான பொறுப்பே வந்து தன்னுடைய வம்சத்தை விருப்தி பண்ணவும் தன்னோட இடத்த காப்பாத்திக்கிறது தான் வந்து முக்கியமான பொறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முட்டையா தான் இருக்கும். நிறைய முட்டைக்கு வந்து பிரேமில் காமிச்சிருப்பாங்க. அதான் வந்து அது வேட்டையாடி மக்கள் யாரும் நலப்படமே இல்லாம அது தனியா ராஜ்யத்தை நடந்தது நினைக்கிற நேரத்துல. சோ அடுத்த டிசைன் பார்க்கலாமா, தேவைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ டீமை கூப்பிட்டு திருப்பி உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு பிரச்சனை வந்துச்சு, திருப்பி பிரச்சனை முடிக்கிறதே உள்ள போறாங்கல்ல. ரெண்டுத்தையும் வந்து மாற்றி மாற்றி போடுறதுனால இதுவாகவே இருக்கலாம், ஏழனை உருவாக்கி ட்ரெயின் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை இவங்க போய் ஏழை அடிக்கிறதாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே சீர் தான் நடக்கும் போது கேப்டன் தான் வந்து பொறுப்பேற்றணும்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து உங்கள் டீமுக்கும் இந்த நாட்டுக்கும் வந்து துரோகம் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரேமைஸ் மாறுறப்போ சுட்டுற மாதிரியும் நிறைய பேர் சுட்டுக்கிற மாதிரியும் காமிக்கிறான் ப்ரேமைஸாக வந்து எதிரி வெளியேந்து தான் வருவான்னு சொல்லிட்டு. ஸோ வெளியேந்து வருவான்னு சொல்கிறப்பே வந்து அந்த ஜந்து வந்து உள்ள அந்த குச்சி வெளியே வருது. அந்த விலங்குகளை சமாளிக்க போறாங்க பிரேமில் காமிக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ அதுக்காக போறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது என்னென்னலாம் பண்ணுன்றதை வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. புது புது டெக்னாலஜி வந்து படத்தில் பார்க்க நினைக்கிறேன் நான் பிரேமைஸா. அடுத்தது கடைசியாக முடிவாக பார்த்தீங்கன்னா ஹரீஷ் உத்தமன் அவர்கள் வந்து வீல் சேர் தள்ளிட்டு வராரு ஆரிய அவர்கள். ஸோ அவர்கள் இதுலையா இல்லை முன்னாடி இருந்தது தெரியல, அவர் உடம்ப முடியாமல் இருக்கலாம், அடிபட்டுருக்கலாம், இல்லை கை கால் கூட போயிருக்கலாம். ஆர்மி ஆஃபீஸருக்கு எதிர நடந்து சொல்ல முடியாதுல்ல, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ பர்த்டே செலவு பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பியாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அடிதான் பட்டிருக்குன்னு நம்புறேன் நான். நம்ம ரசிக்கலாம் போல அப்படிதான் இருக்கு. ஸோ எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்லைன்னா அந்த விலங்கு சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க ஆரியா அவர்கள் அந்த டீம் மெம்பர்ஸ் கூட எல்லாம் வந்து இப்பெல்லாம் அந்த விலங்கு சமாளிக்க முடியுன்ற மாதிரி டெக்னாலஜி வச்சு சுடுறது, பாம்பு போடுறதுன்ற பிளாஸ்ட் பண்ற மாதிரி, அடுங்குண்டு போடுவேன், ட்ரக் வச்சு சமாளிக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. ட்ரக் வந்து எதுவுமே உடைக்கவே முடியாது இல்லை, நம்ம அழுக்கு மட்டும் தான் உடைப்பா பிச்சு தெரிஞ்சிருவாரு. இது அவ்வளோ பெரிய விலங்கு கிடையாது, அப்படி பிச்சுற வாய்ப்பு கிடையாது. அதை வச்சு சமாளிக்க ட்ரை பண்றாங்க. சமாளிக்க டைம் முடிஞ்சவொடனே கேப்டன் அப்படி சொல்லி டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த ஃபிஃப்டி செகண்ட்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு அதோட ஒன்லைன் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நிறைய இங்கிலீஷ் படத்துல அந்த மாதிரி விலங்கு பார்த்துருப்போம், ஆவரேஜான சைஸ்ல இருக்கு விலங்கு வந்து அந்த மாதிரி தான் காமிச்சிட்டு கிளைமேஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டோபஸ் மாதிரி ஒரு விலங்கு காமிக்கிறாங்க. தண்ணிக்குல வந்து அது டான்ஸ் கைகால் ஆடுற மாதிரி ஆரியா கொடுக்கக்கூடிய அந்த விசுவேஷன் இருக்கக்கூடிய அந்த ஐ கான்டெக்ட் இருக்கு பாருங்க, அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு அவர். அதை என்ன பண்றதுனே புரியல ஒரு சிச்சுவேஷனு. அதுக்கு டைலாகும் ப்ரிப்பேர்டா சொல்றாங்க, எல்லா ஆர்மி மேனுக்குமே தெரியும் 4 ஸ்டெப் மட்டும் கிடையாது, 5வது ஸ்டெப் எப்பவுமே உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் படத்துல பாத்துக்கலாம். அதே மாதிரிதான் ஒரு மிலிட்ரி ஆபீசர் எப்பவுமே எது நடந்தாலும் அத்தா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரேமில் காமிக்கிறாங்க. 8th செட்டம் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒன்லைன் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். இந்தியன் ஆர்மி ட்ரெயின் பண்ண ஒரு 6-7 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் படத்தோட ஹீரோவாக இருக்க போகிறாங்க. இவங்களோட கேப்டன் வந்து நம்ம ஆரியா அவர்கள், அவங்க வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போது செக்ஷன் 42 வந்து லேப் செக்ஷன் இருந்திருக்கு, ஐடென்ட் பண்ணி உருவாக்கியிருக்கலாம், அடக்க முடியாத ஒரு ஜந்து வந்து உருவாக்கிடுறாங்க பை ஃபால்ட்டாக. அது இப்போ தெரிய ஆரம்பிக்குது, நிறைய பேர் போனால் சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லதுக்கு பண்ண விஷயமோ இல்லை கெட்டதுக்கு பண்ண விஷயமோ ஒரு இதோ வந்து பாதிப்பாயிடுது.
அதனால அந்த விலங்குலாம் சாவடிகள் பிளான் பண்றாங்க. பிளானிங்க்கு இந்த சக்சஸ் டீமான நம்மளோட ஆரியா டீம் வந்து உள்ள அனுப்புறாங்க. அவங்க போய் எல்லாத்தையும் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லியே வந்தாங்கன்னு பார்க்கணும். நிறைய பேர் இறந்த மாதிரி இப்போ நம்ம காமிச்சிருக்காங்க, யார் இறக்குறாங்கன்னு தெரியல, நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெந்த வந்து கொண்டுடுறாங்க. பண்ணமாட்ட நாலு ஸ்டெப் இல்லாமல் அஞ்சாவது ஸ்டெப்புமே வரும், அது ஆர்மி ஆளுங்க மட்டும் தான் தெரியும்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி எதிர்பார்க்காம இன்னொரு பெரிய ஜெந்த வந்து தண்ணிக்குள்ள இருக்குன்ற மாதிரி பிரேமில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அது நிறைய கைகாலாம் ஆட்டிகிட்டு இருக்கு ஆக்டோபஸ் மாதிரி. அதுக்கு பார்ட் டூவாக கூட எடுக்கலாம், படத்தில் வரலாம். பார்ட் ஒன்ல முடியாமல் பார்ட் டூ கூட எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பிரேமைஸாக வந்து ஒரு ஒரு பிரேமே ஒரு ஒரு கதை சொல்கிற மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ படம் வெற்றி பெறான வாழ்த்துக்கள். படத்துக்காக தேட்டரில் பார்ப்பேன், பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் அவங்களுக்கு. பாதி ரிவ்யூ போய் நான் உங்களுக்கு பண்ணிட்டேன், பட் ஆனால் அப்போ பார்த்துட்டு இன்னும் இம்ப்ரெசிவாக ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். என்கூட சேர்ந்து ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் இவா தமிழ் சேனல். மழை பெஞ்சிட்ருக்கு, அதை வேறு பொருட்படுத்தாமல் உங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், லவ் யூ, டேக் கேர், சீஸ்.